ஹலோ மைடியர் மக்களே, உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆக்கணும் அப்படிங்கிற கனவுகள் வந்து இருக்கலாம். பட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கலாம். அதுக்காகவே ஃபிலிம் மேக்கிங் எப்படி பண்ணுறது அண்ட் ஃபிலிம் மேக்கிங்கில் என்னென்ன கஷ்டங்கள் அண்ட் என்னென்ன சவால்கள் அண்ட் என்னென்னலாம் நம்ம பிடிச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேமஸ் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் லெவலப்பில் ஒரு கோர்ஸ் ஒன்று வச்சுருக்காரு. அதை நீங்கள் பார்க்கணும், கற்றுக்கணும், இல்லை அதுலேருந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு லெவலான விஷயங்கள்லாம் காத்திருக்கு. ஸோ நீங்களும் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகலாம். ஹலோ மைடியா கிரிக்கெட் ஃபர்வியர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் ஆக்ஷன் 2022 நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிசம்பர் 23 நடக்க போகுது. ஸோ எந்தெந்த நாட்டிலேருந்து எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வரப்போகிறாங்க, அவங்க எவ்வளோ விலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா பேச போகிறோம் அண்ட் பேசிக்கிட்டும் இருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் அப்ளை பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி நேற்று நியூஸ் வந்திருக்கு. எஸ், அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோ ரூட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் கிரிக்கெட்டர் இந்த வேர்ல்டு அப்படின்னா அது ஜோ ரூட் அப்படின்னே சொல்லலாம். அவர் T20 அண்ட் ஓடிஐ விளையாண்ட காலகட்டங்களாக இருக்கட்டும், இல்லை டெஸ்ட் விளையாண்ட காலகட்டங்களாக இருக்கட்டும், அவர் வந்து ரொம்ப ப்ரைம் ஃபார்மில் இருந்துட்டார் அப்படின்னா அவர் அவுட் ஆகுறதே கஷ்டம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளேயர். பட் ஆனால் அவர் அது மாதிரி ப்ரைம் ஃபார்மில் இருந்தப்பெல்லாம் ஐபிஎல் பக்கம் அவர் வரவே இல்லை. நிறையா ரீசன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வரவே மாட்டார். இந்த வருஷம் அவர் எப்படி எதை நம்பி வர்றாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவருக்கு யாராவது போவாங்களா அப்படின்னா நான் இங்கேயே சொல்லிடுறேன், கண்டிப்பாக யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் டெஸ்ட் பிளேயர். பட் ஆனால் அது T20 அண்ட் ஓடிஐயில் எந்த அளவுக்கு கன்வே ஆகும், எப்படி அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து சுத்தர வந்து ஐடியாவே இல்லை. ஏன் அப்படின்னா லைக் அவர்கிட்ட பெரிய ஒரு இன்னிங்ஸ் இப்போ வந்து ரீசன்ட் டைம்ஸில் அவர் வந்து எதுவுமே வந்து விளையாடலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து கிட்டத்தட்ட T20 விளையாண்டது வந்து 2019 அகேன்ஸ்ட் பாகிஸ்தானுன்னு நினைக்கிறேன், அதுதான் கடைசி மேட்ச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஓடிஐ வந்து 2022 சவுத் ஆஃப்ரிக்கா அந்த டூர் விளையாண்டாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு அந்த இதிலேயே வந்து இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமும் கூட. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் ஐபிஎல் ஆக்ஷனுக்குள்ளே வந்தாலுமே அவர் எந்த டீமும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். மேபி ஏதாவது ஒரு டீம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்காகவும் அண்ட் அவர் நல்லா விளையாடுவார் தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் அதுக்காகவும் வேணால் எடுத்து வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா இந்தியன் பிளேயராக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒரு டைமில் வந்து புஜாராவை எடுத்தாங்க பார்த்தீங்களா சிஎஸ்கே. ஸோ அது எதுக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு சான்ஸில் அவரை விளையாட உள்ளா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கணக்கில் தான் எடுத்தாங்க. ஓகே, பட் ஆனால் அது மாதிரி கிடையாது இது. ஏன்னா இது ஒரு ஃபாரின் ஸ்லாட்டே ஃபில் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. ஸோ அதனால் வந்து அப்படி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் அவர் ஒரு செம்ம பிளேயருங்க அவர், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை, ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட். ஓகே, பட் அவர் ப்ரைம் ஃபார்மில் இருந்தப்பெல்லாம் வந்திருக்கணும், இப்போ ஏன் வர்றாருங்கிறது எனக்கு தெரியல. மேபி அது கேன்சல் ஆக கூட வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஆசஸ் நடக்க போதுங்க. ஸோ அது அவர் அதில் ஃபுல் ப்ரிப்பரேஷனில் இறங்கிட்டார் அப்படின்னா அவருக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பொருட்டாகவே தெரியாது. பட் ரெண்டு நாளாக நியூஸ் போயிட்டுருக்கிறது அவர் வரப்போகிறார் அப்படின்னு தான். ஸோ உங்களோட கருத்து நோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி. If you like the video, please like, share and subscribe to நம்மளோட கிரிக்கெட் ஃபார் யூ. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட்லேருந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பை ஃப்ரம் திஸ் இஸ் பிஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.